ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைஃப் சேனல். தினந்தோறும் நம் அன்றாட தேவைப்படக்கூடிய ஆரோக்கியம், அழகு, இயற்கை உணவுகள் போன்ற பல முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய தகவல்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழம் என்றால் அநேகருக்கு பிடிக்காதுங்க. அன்னாச்சி பழம் அதிக சூடு, அதிக சீதபெதி உண்டு பண்ணும், வயிற்றுவலி ஏற்படும் என்று சிலர் கருதி இதை சாப்பிட பயப்படுகின்றனர். உண்மையில் அன்னாச்சி பழம் அதிக சூடை உண்டு பண்ணாதுங்க. அன்னாச்சி பழம், முந்திரி பழம், மாம்பழம், ஆரஞ்சு பழம் இவைகளின் உஷ்ண அளவு ஒரே மாதிரியாகவே இருக்கிறது. அன்னாச்சி பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, வைட்டமின் ஏ உயிர் சத்து, வைட்டமின் B1, B2, C உயிர் சத்து போன்ற பல வகையான சத்துக்கள் இதில் அடங்கியிருக்குங்க. அன்னாச்சி பழத்தில் வைட்டமின் B2 உயிர் சத்து அதிக அளவில் இருப்பதனால அது உடலில் நல்ல இரத்தத்தை விருத்தி செய்யவும் உடலுக்கு பலத்தையும் தரும். இந்த அன்னாச்சி பழம் பல வியாதிகளை குணப்படுத்தும் அரிய மருந்தாக பயன்படுகிறது. தனது மனத்தாலும் இன் சுவையாலும் இருக்கும் அன்னாச்சி பழத்தில் அநேக மருத்துவ குணங்கள் இருக்கின்றன. அன்னாச்சியில் வைட்டமின் ABC சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. இந்த பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தொப்பை குறையும், முகம் பொலிவு பெறும். நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்பு சத்துக்களை கொண்ட அன்னாச்சி பழம் செரிமான சக்தியை அதிகரிக்குங்க. உடம்பில் போதுமான ரத்தம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு அன்னாச்சி பழம் ஒரு நல்ல மருந்துங்க. உடலில் இரத்தத்தை விருத்தி செய்வதாகவும் உடலுக்கு பலத்தை தருவதாகவும் இருப்பதோடு பல வியாதிகளை குணப்படுத்தும் அரிய மருந்தாகவும் அன்னாச்சி இருக்கிறது. நன்றாக பழுத்த அன்னாச்சி பழத்தை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வெயில தூசிப்படாமல் உலர்த்தி வற்றலாக காய வைக்கணுங்க. தினமும் படுக்க செல்வதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பாலில் 5 அன்னாச்சி வற்றல்களை ஊற வைத்து பின்னர் படுக்க செல்லும்போது ஊறிய வற்றல்களை சாப்பிட வேண்டுங்க. இதே மாதிரி 40 நாளைக்கு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா, இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வர பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளை நோய் குணமாகுங்க. பெண்கள் உள்பட அனைவரின் தொப்பையும் கரைக்கும் சக்தி அன்னாச்சி பழத்துக்கு உண்டு. ஒரு அன்னாச்சி பழத்தை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி 4 தேக்கரண்டி ஓமத்தை பொடி செய்து அதில் போட்டு நன்றாக கிளறி ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைக்கணுங்க. இரவில் அதை அப்படியே வைத்திருந்து மறுநாள் காலையில் பிழிந்த சார் எடுத்து வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். இந்த முறைப்படி 10 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தொப்பை கரையே ஆரம்பிக்கும். அன்னாச்சி பழம் பித்த கோளாறுகளை விரைந்து சரியாக்குதுங்க. அன்னாச்சியில் கொழுப்பு குறைவு, நார்ச்சத்து அதிகம், புரதம் தாராளமாக இருப்பதால் செரிமான கோளாறு, உடலில் வீக்கம் போன்றவை ஏற்படாதுங்க. இப்படி பல நன்மைகளை கொண்டுள்ள அன்னாச்சி பழத்தை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நோய் வராமல் நம்மளை பாதுகாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த அன்னாச்சி பழத்தை பற்றி உங்களுக்கு மேலும் ஏதாவது குறிப்புகள் தெரிந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.